என்ன சொல்லுங்க. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்பீக் டிவி. நான் இருக்கிற இடம் சென்னை சிட்டி சென்டர். இன்னைக்கு கிராமத்துல பழமை மாறாமல் கொண்டாடும் பொங்கல் பண்டிகை மாதிரியே நகரத்து மக்களும் கொண்டாடிய பொங்கல் விழாவில் தான் நான் இங்க இருக்கிறேன். இந்த பொங்கல் விழாவுக்கு திரைப்பட நடிகைகளான சில்பா, மீனாட்சி கோவிந்தராஜன், சௌந்தர்யா கவுடா, உபாசனா வீட்டுக்காரா சென்னையில். அதுவும் சிட்டி சென்டர் மாலில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாலு நாள் 14, 15, 16 and 17 பார்த்தீங்கன்னா வந்து பொங்கலை வந்து வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த உரியடி, மயிலாட்டம், ஒயிலாட்டம், அந்த கோலை போட்டி எல்லாமே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து இங்கே காமனாக நடக்கப்போகுது. ஸோ அதுக்கு ப்ரைஸ்லாம் வின் பண்ணலாம், அப்புறம் நிறைய ஸ்டார்ஸ்லாம் வராங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய பொங்கல் செலிப்ரேஷனாக ஒரு பெரிய ஒரு பேங்க் ஒரு ஈவெண்ட்டாக தான் இந்த ஈவெண்ட் நடக்குது. ஸோ நீங்கள்லாம் மறக்காமல் வாங்க, ஏன்னா காணும் பொங்கல் இருக்குது, மாட்டு பொங்கல் இருக்குது. ஸோ ரெண்டு நாள் நடக்க போதீங்க, ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்க. ஸோ எல்லோரும் மீட் பண்ணலாம், நான் வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் லவ் யூ. அதுதாங்க இப்ப ஏதோ இந்த பொண்ணு இருந்துச்சு பக்கத்துல அழுக போயிட்டாங்க. சரி ஓகே, நீங்க சொல்லுங்க என்ன படம் இப்ப அப்கமிங்ல இருக்கு. ஷூட்டிங் முடிஞ்சா இல்ல போக போயிடலாம். ஆமா ஆமா ஆமா, யாருக்கும் போடு யாருக்கு நைஸ் மாஸ்டர் எப்படி வா மாஸ்டர் தலைவர் பண்ணா சூப்பர். இந்த பொங்கல் வச்சுட்டேமா, இது சாப்பிடுறீங்களா, குடிக்குமா, குடிக்கும். அப்போ என்னங்க காப்பாடுனா, காப்பாடு வந்து போயிடுச்சு.
லாபமா? பவர் ஸ்டார் ஹீரோவா? சரி, தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் நீங்க வந்ததுக்கு. அந்த தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் உபாஸ்னா. நான் டிராஃபிக் ராமசாமி அண்ட் கட்டுக்கலை பதிவைசையோட ஹீரோயின். நான் இங்கே சென்னை சிட்டி சென்டரில் பொங்கல் செலிப்ரேட்காக வந்தேன். நான் ஆக்சுவலி நார்த் இந்தியன், நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக சவுத் இண்டியன் பொங்கல் செலிப்ரேட் பண்ணேன். நார்த்தில் ஜென்ரலி லோரி இல்லை பிஹு அந்த மாதிரி தான் செலிப்ரேட் பண்ணுறேன். ஸோ எனக்கே வந்து புதுசாக அண்ட் எல்லா மக்களோட அந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறேன். இட்ஸ் ஐம் ரியலி ஹாப்பி அண்ட் இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்காக. பிகாஸ் நான் இது வரைக்கும் அவ்வளோ சவுத் இண்டியன் ஸ்டைலில் பொங்கல் சமைச்சே எல்லோரும் கூட அந்த மாதிரி பண்ணலை. ஸோ ஐம் கிளாட் தட் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலில் நான் எல்லாம் செலிப்ரேட் பண்ணக்கே எம்பர்ஸ் லைஃப் அண்ட் சென்னை சிட்டி சென்டர் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்கள். அதே என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட மக்களோட நாங்கள் எல்லாம் விளாட்டு வில்லேஜ் எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கேன். ஸோ ஐ ஹோப் ஆல் யூ விஷிங் யூ எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஹாவ் அ டே. தேங்க் யூ. ரெடியா? எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் சிட்டி சென்டர் மாலில் இருக்கேன். ஸோ என்னோடய பேர் சௌந்தர்யா. ஸோ நான் இப்போது தர்பாரில் ரீசெண்டாக பண்ணியிருக்கேன். அண்ட் அப்கமிங் மூவி திரௌபதி வரப்போகுது, இந்த இயர் ஃபெப்ரவரி ரிலீஸு. ஸோ இன்றைக்கி நான் பொங்கல் திருவிழா வந்திருக்கேன். ஸோ எப்போவுமே நான் பொங்கல் செலிப்ரேட் பண்ணதே இல்லை. ஸோ இன்றைக்கி மாலில், அதுவும் அவுட் சைடில் நாங்கள் பொங்கல் வச்சோம். ஸோ எப்போவுமே நான் பண்ணது கிடையாது. ஸோ இட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இட் வாஸ் ஸோ லவ்லி வித் மை விளாட்டு வில்லேஜ் கேங். கண்டிப்பாக உங்கள் எல்லா ஃபேமிலிக்கும் பொங்கல் விஷஸ் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அவங்களோட செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸோ பெஸ்ட் விஷஸ், ஹாப்பி பொங்கல் டு யூ ஆல். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். நான் மீனாட்சி கோவிந்தராஜன். என்ன கெனடி கிளப்ன்ற படத்தில் பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஊர் சைடில் போய் இந்த பானையில் பொங்கல் வச்சு இதெல்லாம் பண்ணுறது. ஸோ இந்த மாலில் இட் வாஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் பொங்கலை வந்து பாரம்பரியமான வேலை செலிப்ரேட் பண்ணது. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஹியர். ஹாப்பி பொங்கல். உங்களுக்கு ஸ்வீட் பொங்கல் பிடிக்குமா இல்லையா? ஸ்வீட் பிடிக்காதா? ஒன்லி ஒன்லி ஹாட் காரம் மட்டும்தானா? காரம் என்ன பிடிக்கும் இருக்குப்பா? அவங்க வரப்பா உங்களுக்கு காரம் என்ன பிடிக்கும்? வாட்ஸ் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும்ல, சமோசா அந்த மாதிரி என்ன? அந்த வேல்புரி ஒரு நாள் வாங்கிட்டு சொல்லுங்க. மசிக்கிறது ஒரு நாள் மட்டும் வாங்கிட்டு வர சொன்னீங்க.
வந்து உங்களுக்கு தரமான பொழுதுபோக்கு என்ன நடக்குது என்ன போகுது என்ன வருது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரே இடம் ஸ்பீக் டிவி. இதுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தயவு செய்து பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு நல்லதுக்காக தான் சொல்கிறேன்.